கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்தறிகிறோம். அது மாத்திரமல்ல, அதிகால வேளையிலே 3 மணிக்கு தினம்தோறும் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் அதிகால வேளையிலே ஜெபித்தறிகிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். லூக்கா எழுதும் சுவிசேஷம் 22:31-32 ஆகிய வசனங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஹலலுயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனையில நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் எத்தனையோ குடும்பத்திலே இந்த பகல் நேரத்தில் பல காரியத்தில் உபத்திரம். காலையில் ஒரு குடும்பத்தில் பேசும்போது கண்ணீரோடு ஜெபித்தார்கள். இப்படி எத்தனையோ குடும்பத்திலே எத்தனையோ சூழ்நிலை. நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். கடைசி காலத்திலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பல உபத்திரங்கள், பல சோதனைகள், பல பிரச்சனைகள். சில குடும்பத்திலே நிந்தை அவமானம், சில குடும்பத்திலே கடன் நிமித்தமாக என்ன செய்வது. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையுமே ஒவ்வொரு காரியம். ஒரு குடும்பத்திலே வேற இடத்துல இருக்கிறாங்க, ஆனால் வேலைக்காக, சம்பளத்துக்காக இப்படி குடும்பத்தை விட்டு வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஏன் போராட்டம்? நிறைய குடும்பத்தில் நினைப்பாங்க, நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில உபத்திரம் அதிகமாக இருக்கு. சில குடும்பத்தில் இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுறீங்க, ஆனால் வெளியே தெரியாது. சில குடும்பத்தில் படுக்கும்போது வேதனையோடும், சில குடும்பத்தில் துக்கத்தோடும். காரணம் என்ன? இந்த பூமியில் உள்ள சில காரியங்களை நாம் யோசிக்கும்போது, நம்ம குடும்பத்தில் சில காரியத்தில் யோசிக்கும்போது அது நம்ம உள்ளத்துக்குள்ளே வேதனையாகவும் துக்கமாகவும் இருக்கிறது. சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தானுக்கு வேலை என்ன? ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் சோதித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே யோபனுடைய வாழ்க்கையிலே டெஸ்ட் நடக்கும்போது பொறுமையோடு இருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், முடிச்சிட்டார். ஒரே வார்த்தையில் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் மாந்திரியத்தில் கட்டப்பட்டு, வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு, கடன் நிமித்தமாக கஷ்டப்பட்டு, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது வேதனையோடும் கண்ணீரோடும் புறப்பட்டு போனேன். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் கடன் நிமித்தமாக வரக்கூடிய உபத்திரங்கள், வீட்டிலே, குடும்பத்திலே, சொந்தக்காரங்க, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே வரக்கூடிய உபத்திரம், இந்த உபத்திரம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே துக்க முகமாக காணப்படும். வேதனையோடு இருப்பார்கள். சில குடும்பத்தில் பயத்தோடு இருப்பார்கள். சில குடும்பத்தில் கண்ணீரோடு இருப்பார்கள். இந்த மாதத்துள்ள தேவைகளை நாம் யோசித்து பார்க்கும்போது, அந்த தேவை இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கும்போது, இந்த இரவு நேரத்தில் அந்த காரியங்களை யோசிக்கும்போது வேதனையாக காணப்படும். இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும்போது கர்த்தர் எப்படி ஜெபிக்கிறார்? நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன் என்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நமக்காக
பரிந்து பேசுகிற இயேசு உண்டு. இன்றும் நமக்காக பிதாவினுடைய வலது பரிசுத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானால் அவனுக்காக நீதிபரா இருக்கிற இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த இரவு நேரத்திலே நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கும் போது நாளைக்கு உள்ள நாளிலே அந்த காரியத்தில் விடுதல் தருவார். நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் சொல்லி நம்ம யோசிக்கிறோமோ அது எல்லாவற்றையும் மாற்றி தருவார். ஹாலேலூயா! அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இன்றும் நமக்காக பிதாவினுடைய வலது பரிசுத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் பார்க்கும்போது, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அந்த வேர்டில் நீங்கள் நல்லா யோசிக்கணும், உனக்காக வேண்டிக் கொண்டேன். இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் நமக்கு எப்படிலாம் உதவி செய்கிறார் என்று நாம் தினம்தோறும் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு, இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாச்சு. கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே நமக்கு பல வாக்கு தத்தங்களை தந்துருதாரு. தினம்தோறும் ஜீவனை தந்துருதாரு. தினம்தோறும் கிருபை தந்துருதாரு. விசேஷமாக நிறைய குடும்பத்தில் அபிஷேகங்களை பெற்று கொண்டிருக்கிறாங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே வரங்கள். இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு சாட்சி உண்டு. பழைய ஏற்பாட்டிலே தாவீது ராஜா அழகா சொல்கிறார், சத்துருக்களுக்கு நடுவுலே அபிஷேகம். அந்த வேடை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி இருக்கிறது. சத்துருக்களுக்கு நடுவுலே அபிஷேகம். நிறைய குடும்பத்தில் இந்த செய்தியை கேட்குறீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த செய்தியை கேட்குறீங்க. 23 சங்கீதத்திலே 5 வசனத்திலே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனத்திலே சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்படும் போது நம்மளை சுற்றி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சத்துரு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் எப்படி ஜெபித்தார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. இன்னைக்கு உன் வீட்டாரே சத்துரு என்று வேதம் சொல்கிறது. நம்ம வீட்டில் சில காரியத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது இரவு நேரத்தில் மனவேதனை, மனக்குழப்பம், சமாதானம் இல்லாத நிலைமை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, இரவு நேரத்தில் தனிமையான நிலைமை, எனக்கு யாருமே இல்லையே, இப்படி பல வேர்டு நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாம் யோசித்து கொண்டிருப்போம். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, இன்னைக்கு நமக்கு என்ன பரீட்சை நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசுவாச பரீட்சை. இந்த விசுவாச பரீட்சை ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபிக்க போகிறோம்? விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. பிரச்சனை வந்த உடனே ஆவியில் ஒரு ஸ்டெப்பு வளருது, அப்படியே ஸ்டக் ஆகி போய் நிற்கும். நிறைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாளில் பல காரியங்களை சாட்சி சொல்லியிருப்பீங்க. என்னை தேவன் இப்படி மீட்டெடுத்தாரு, என்னை இந்த வழியில் மீட்டெடுத்தான்னு சொல்லி பல காரியங்களை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு பலவீனம் ஆவியில் சரி நம்முடைய சரீரத்தில் சரி சோர்வு காணப்படும். காரணம் என்ன? நான் காலையில் ஜெபித்தேனே, எனக்கு இந்த நேரத்திலேயே இவ்வளவு ஒரு வேதனை, ஒரு சோதனை அப்படின்னு கூட இப்போ ஒரு குடும்பத்தில் யோசிக்கிறீங்க. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த இரவு நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபிக்க போகிறோம்? ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். நிறைய குடும்பத்தில் கடன், நிறைய குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாத நிலைமை, சில குடும்பத்தில் பலவீனம், இப்படி பல காரியங்கள் இருக்குது. நம்ம எல்லோரும் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் பரம தகப்பனே, நாங்கள் எல்லோரும் உங்கள் பாதமில் வந்து நிற்கிறோம் ராஜா. எங்களை நீங்கள் பத்திரமாக வைத்திருக்கிறீங்க. ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, எங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை, எங்கள் வேலையில் உள்ள பிரச்சனை, இந்த இரவு நேரத்தில் நாங்கள் யோசிக்கும்போது எங்கள் உள்ளத்துக்குள்ளே அப்பா பல காரியங்களில் கேள்வி வருகிறது.
ஆனாலும் நீ எங்களோட பேசியிருக்கிறீங்க. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இப்பொழுது இருக்கிற பிரச்சனை எல்லா பிரச்சனையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றி தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்திலே எங்களோடு பேசியிருக்கிறார். எங்கள் உள்ளத்துக்குள்ளே சமாதானம் கிடைத்திருக்கிறது. எங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு சோர்வு இருந்துச்சு, அந்த சோர்வு எங்களை விட்டு வெளியில் போயிட்டுன்னு சொல்லி உள்ளத்துல யோசிக்கிறீங்க. பரம தகப்பனே, இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய குடும்பத்தில் வாகனத்தில் வெளியில் போயிட்டு வராங்க, பத்திரமாக பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. விசேஷமாக எங்கள் கண்களுள்ள பாவத்தை மன்னிங்கப்பா, வீண் வார்த்தையை மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியம் இல்லாமல் எங்கேயோ நாங்கள் போயிட்டு வந்தா அந்த காரியத்தை மன்னிச்சிருங்க. எங்கள் இதயத்துக்குள்ளே உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. எங்கள் சிந்தனையிலே உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. இந்த இரவு நேரத்தில் எங்களை நாங்கள் சாஷ்டாகமாக அர்ப்பணிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்துக்குள்ளே விசுவாச சோதனை நடந்து கொண்டிருக்கோ அப்பா, பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே சோர்வோடு பலவீனத்தோடு சில குடும்பத்திலே அப்பா ஜெபித்தாங்க, அந்த குடும்பத்துக்கு என் இயேசு ராஜா இந்த இரவு நேரத்தில் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். நிறைய குடும்பத்திலே கடன் நிமித்தமாக அப்பா எல்லாராலும் நிந்தை அவமானம், சில குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ கடன் எங்களால் இருக்குது, இதுலேருந்து நாங்கள் வெளியில் வர முடியலன்னு சொல்லி யோசிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துக்குள்ளே வீட்டில் ஒருமணப்பட்ட ஆவியில்லை, உள்ளத்துக்குள்ளே பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா சகல குடும்பத்திலையும் எல்லா கட்டுகளெல்லாம் உடைத்து எல்லா தடைகளெல்லாம் நீக்கி இந்த இரவு நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்பமாக நித்திரைத்தாங்க ராஜா. கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா நீங்கள் நித்திரை தருவீங்க. உமக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எந்தெந்த காரியத்தை செஞ்சிருந்தோமோ அந்த எல்லா காரியத்தில் மன்னித்து இந்த இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரைத்தாங்க. எங்கள் வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். விசேஷமாக எங்கள் வீடு முழுதும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டுட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சுப்பீங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே விசேஷமாக இருக்கிற எல்லா தடைகளும் நீக்கி யூத ராஜசிங்கம் அப்பா நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. விசேஷமாக உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை சாஷ்டாங்கமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்துக்குள்ளே தனிமையாக இருக்காங்க, சில குடும்பத்தில் பிரிஞ்சு போயிட்டாங்க, சில குடும்பத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் இணைந்து வாழ அந்த சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இப்படிலாம் யோசிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், சில குடும்பத்தில் விபச்சார பாவத்தில், சில குடும்பத்தில் அசுத்தமான பாவத்தில், சில குடும்பத்தில் அக்கிரமமான காரியத்தில், சில குடும்பத்துக்குள்ளே பொல்லாத காரியத்தில், சில குடும்பத்தில் மதுபான அடிமை போதை காரியங்கள், சில குடும்பத்தில் மாந்திரியத்தில் கட்டப்பட்டு விக்கிரதமாக கட்டப்பட்டு நிறைய குடும்பத்துக்குள்ளே ஏவல் பிள்ளி சுனிதமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கினாலோ அந்த வீட்டுக்கு உரமாக கிரியிற சகல சத்துருன் சகல கிரியில் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தில் அழிக்கப்படட்டும். இந்த இரவு நேரத்தில் பிரிந்த குடும்பமெல்லாம் இணைந்து வாழ வேண்டும் அப்பா. நிறைய குடும்பத்திலே என்னோடய வாழ்க்கை மறுபடியும் இணைந்து வாழ முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா நீங்கள் இணைத்து வைக்க வேண்டும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்குறாங்களோ, நைட் நேரத்தில் யாரெல்லாம் டிரைவிங்கில் இருக்காங்களோ, விசேஷமாக யாரெல்லாம் வாட்ச்மேன் செக்யூரிட்டி, யாரெல்லாம் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக போலீஸில் வேலை பார்க்குறாங்களோ, விசேஷமாக யாரெல்லாம் ஆர்மியில் வேலை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக டாக்டர்மார் நர்ஸ்மார், விசேஷமாக யாரெல்லாம் நைட் ஷிஃப்டில் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் அப்போ அதிகாரத்தில் உள்ளவங்க யாரெல்லாம் ராத்திரி நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்களோ, உம்முடைய கிருபையினாலே விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் உங்களுடைய ரத்த கோட்டைகளே வேலையடைத்து உங்களுடைய பிள்ளைகளே பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஐடி ஃபீல்டில் உள்ள நிறைய குடும்பத்திலே ஜெபிக்கிறாங்க இரவு நேரத்தில் அப்பா. வாலிப பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலையடைத்து பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ளுங்க. பகல் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் அப்பா வெளியில் போயிட்டு இருந்தாங்க, எல்லா குடும்பத்தையும் அப்பா பத்திரமாக பாதுகாத்தீங்களே நன்றி. வாலிப பையங்க பாவ காரியத்தில் இருக்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே அப்போ வீட்டுக்குள்ளே ரட்சிக்கப்பட வேண்டும்னு ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க. நிறைய குடும்பத்தில் முதியோர் அப்பா தினம்தோறும் இரவும் பகலுமாக ஜெபித்து இருக்காங்க, குடும்பத்துக்காக கண்ணீர் விட்டு அழுறாங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றிருந்தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே விதவையாக இருக்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே தனிமையாக இருக்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே கட்டப்பட்ட நிலைமையில ஜெபிக்கிறாங்க. எல்லா கட்டுகளாக உடைத்து இந்த இரவு நேரத்தில் சரீரத்தில் பலவீனத்தில் மாற்றி இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரைத்தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே கற்பத்தனிக்காக ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா உங்கள் பிள்ளையிலே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா
மாசமாக இருக்காங்களோ, தாயும் பிள்ளையுமா என் தேவன் ஆசுரிங்க. எந்த குடும்பத்தில் டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. நிறைய குடும்பத்தில் தினம்தோறும் அப்பா இணைந்து பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே திருமண தேவைக்காக ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே இந்த வருஷம் கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும், வாசலை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. சகல வாசலையும் திறந்து கொடுங்க, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இந்த இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் அப்பா போட் தொழில் போயிட்டுருக்காங்க, விவசாயம், சில குடும்பத்தில் வியாபாரம், சில குடும்பத்தில் சிறு தொழில், சில குடும்பத்தில் கம்பெனி, சில குடும்பத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்க, படுத்த படுக்கையோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் கிட்னி ஃபெயிலியரில், ஸ்ட்ரோக் நிமித்தமாக, கேன்சர் நிமித்தமாக, சரீரத்தில் வைரஸ் நிமித்தமாக, சில குடும்பத்துக்குள்ளே தலையில் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, கால் வலிக்குங்க. சில குடும்பத்தில் நரம் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் நீர் கட்டிக்கங்க. அப்போ நிறைய குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு, சில குடும்பத்தில் வயசாயிட்டு, அப்போ அவங்க உடம்புல பல பலவீனம், ஆஸ்பத்திரிக்கு தான் எல்லா செலவும் போயிட்டுன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் என் இயேசு ராஜா உம்முடைய கரம் தொட்டு உம்முடைய தழும்புகளால் சுகமானிகள் என்று வேதவசன்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா பலவீனத்திலாம் நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்க ராஜா. அப்போ அவங்களுடைய பாவம், அவங்களுடைய அக்கிரமம் எதுவாக இருந்தாலும் மன்னித்து குணமாக்கித்தாங்க. விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா. இந்த இரவு நேரத்தில் எங்கள் குடும்பம் குட்டி பரலவமாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கணாலோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் நிரப்புங்க. வேறு வேறு நாட்டிலிருந்து அப்பா செய்தியை கேட்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்க இருக்கிற தனிமையான சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. அதற்குள்ளே எல்லா வாசலும் திறந்து கொடுங்க. நிறைய பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொடுக்குறாங்க, படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் அப்பா எக்ஸாம் எழுதி படித்து இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை எல்லா காரியத்திலுமே விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் உங்கள் பதவியில் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஞானத்தினாலே, தேவ புத்தினால் நிரப்பி உங்களுடைய பிள்ளைகளே சகல காரியத்திலையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க கிருபை செய்யுங்க ராஜா. நாங்கள் சாட்சி சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. நிறைய குடும்பத்திலே அப்பா இரவு நேரத்திலே தனிமையான சூழ்நிலை, ஏமாற்றம், சில குடும்பத்திலே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, பிள்ளைகள் பேச மாட்டுக்கு, கணவர் பேச மாட்டுக்கு, எனக்கு வயசாகிட்டு நான் தனிமையாக இருக்குன்னு சொல்லி பல சூழ்நிலை ஜெபிக்கிறாங்க. இரவு நேரத்தில் கர்த்தர் மட்டும்தான் எங்கள் கூட இருக்க முடியும். எங்கள் வாழ்க்கையில் கடைசி வரையே இருக்குது நீங்கள் மட்டும்தான்ப்பா. உண்மை சார்ந்து நாங்கள் வாழ வேண்டும். இந்த இரவு நேரத்தில் நீங்கள் எங்கள் கூட இருங்க. சில குடும்பத்தில் கெட்ட சொப்பனம், துஷ்ட மிருகங்கள், தேவையில்லாத சொப்பனங்கள் வரக்கூடிய எல்லா கிரியாவும் இயேசுக்கு சொன்னால் இயேசு நாமத்தில் அழிக்கப்படட்டும். வரக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்துங்க. அதிகாலவில்லை உங்கள் பாதவில்லை காத்திருந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. எந்த குடும்பத்தில் தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, போராட்ட நிமித்தமாக ஜெபிக்கிறாலோ, கடன் நிமித்தமாக ஜெபிக்கிறாலோ அந்த எல்லா கிரிகளும் அழித்து உங்களுடைய கிருபினாலே, உங்களுடைய மகிமினாலே உங்களுடைய பிள்ளைகளை மூடி சகல காரியத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்காக சோதரம். எந்த குடும்பத்தில் இரவு நேரத்தில் தனிமையான பிரச்சனை, பல காரியங்களை யோசிக்கிறாலோ எல்லா காரியத்தையும் விளக்கி உங்கள் பாதவிலே காத்திருந்து ஜெபிக்க கிருபை செஞ்சீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. மீதியான வேலை நீங்கள் பொருட்படுத்துங்க. இந்த நாளுக்குள்ள சகல கருத்தாக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்கப்பா, அந்த இடத்துல நீங்கள் கூட இருங்க. சிறு பிள்ளைகளுக்கு உடம்பு சிலஞ்சு ஜெபிக்கிறாங்க, நீங்கள் கூட இருங்க. யாரெல்லாம் இரவு நேரத்தில் பல எண்ணங்களோடு, பல பிரச்சனையோடு, பல போராட்டங்களோடு ஜெபிக்கிறாங்களோ இரவு நேரத்தில் நீங்கள் கூட இருந்து எல்லா காரியத்திலும் விடுதலை தாங்க. நாளைக்குள்ள நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாங்க. இந்த நாளுக்குள்ள உபத்திரத்தையெல்லாம் மாற்றி தந்தீங்களே, எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம். மீதியான வேலை நீங்கள் பொறுப்பெடுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கும் ஜீவனாள பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் மனோடு இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கண்டிப்பாக ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்க. எங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 9363-06-4181 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.